வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ்ஸ்டார், நான் உங்கள் பாலமுருகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷாராம் கார்டு வந்து நம்ம எப்படி நம்ம மொபைல்லே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ ஒரு ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இஷாராம் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம மொபைலில் இருந்தால் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடலாம். இந்த பேஜுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 lines கொடுத்துருப்பாங்க. அந்த 3 linesை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே உள்ள கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி எண் வரும். அந்த ஓடிபி எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததும் கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கார்டில் கொடுத்துருக்க ஆதார் கார்டு எண்ணை வந்து டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆதார் கார்டு எண்ணை வந்து அங்கே டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சாவை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் தானே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இகேஒய்சி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் காட்டுவாங்க, அப்டேட் ப்ரொஃபைல், டவுன்லோட் யூஏஎன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் 2வது உள்ள டவுன்லோட் யூஏஎன் கார்டு அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஷோ பண்ணுவாங்க. ஷோ பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டவுன்லோட் யூஏஎன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த டவுன்லோடுன்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா திரும்பியும் டவுன்லோட் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இந்த கார்டு வந்து PDF ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஈஸியாக நம்ம வந்து நம்ம மொபைலே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோவுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.